பிரிட்ஜ், அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதும், அதை ஊஞ்சல் மாதிரி ஒரு பக்கமாக சாயிறது, ஒரு அதை ஒரு பக்கம் கிக் பண்ணுறது, கேபிள் வந்து பிரேக் ஆகி மொத்தமும் அது கீழே விழுது. அந்த மருத்துவமனையில் வந்து போய் பார்க்கும்போது, இந்த மருத்துவமனை இவர் பார்த்ததுக்கு முன் பார்த்ததுக்கு பின் அப்படின்ற மாதிரி, இவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, புது டைல்ஸ்லேருந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து எல்லாமே புதுசாக வேலை செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றதுனால அவசர அவசரமாக சில வேலைகள் நடந்ததுங்கிறது உண்மை, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அவசர அவசரமாக வர்ணப்பூச்சி பண்ணியிருக்காங்க, அப்புறம் டைல்ஸ் மாற்றிருக்காங்க, அவசர அவசரமாக நிறைய பெட்ஷீட்லேருந்து எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து மாற்றினாலும் இதெல்லாம் யார் பெனிஃபிட் ஆக போகிறது? பப்ளிக் தான். குஜராத் வந்து இன்றைக்கி அங்கே ஆண்டுட்டு இருக்காங்க அந்த மாநிலத்தில். அப்போ அவங்க இதெல்லாமே முன்னாடியே சரியாக செஞ்சிருக்கணும்னு தான் இங்கே வாதம். அதான் குஜராத்தை சேர்ந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா, இவங்க பரவலாக எல்லா மாநிலத்திலையுமே கலந்துருக்காங்க. அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான் நிறைய விஷயம் நடக்குது. கலந்துருக்காங்க, கலக்கப்பட்டு விட்டாங்க. ரெட் லுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கிரைம் சர்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் மோர்பி அப்படின்ற நகரத்தில் வந்து 135 பேர் அந்த பாலம் வந்து இடிஞ்சு, அதாவது அது அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் வந்து 135 பேர் வந்து இறந்துருக்காங்க. இன்னொன்று, நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து போய் அவங்கள மருத்துவமனையில் வந்து சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் என்னென்னா, இதில் வந்து நிறையா விமர்சனங்கள் வைக்கப்படுது அவர் போய் சந்தித்ததை பற்றி. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக சண்டே அன்னைக்கு ஈவினிங் அரவுண்டு ஒரு 6:30, 6:40 நடக்குது. இந்த பிரிட்ஜி ஓப்பன் பண்ணி, அதாவது ரெனோவேஷன் பண்ணி, ரிப்பேர் எல்லாம் பண்ணி, சரி பண்ணி, இது 1880 பிரிட்டிஷ் அரசாங்கத்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த சமயத்தில், ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண நேரம், ஏஓ ஹியூம் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த காங்கிரஸ் கட்சி முதல் முதல்ல ஃபார்ம் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில், அந்த பீரியடில் கூட 1880 இந்த பிரிட்ஜு கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டப்பட்ட பிரிட்ஜு வந்து மச்சூன்னு சொல்லி ஒரு ரிவர், அந்த ரிவர் அது மோர்பின்ற ஒரு டவுனில், அந்த சிட்டியில் இருக்குது, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இது ஹேங்கிங் பிரிட்ஜு வந்து, இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜுல்டோ புல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இப்போ கூட அந்த மார்பி சிட்டிக்கு சிட்டி அட்ராக்ஷன்ஸ்ன்னு, இப்போ நீங்கள் நிறைய அந்த ட்ரிப் அட்வைசர் அது இதுன்னு என்னமோ, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா அதை பற்றின தகவல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொடுக்கும்போது இந்த மார்பி சிட்டியில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, அதில் அந்த ஜுல்டோ புல்ன்ற இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகிறதும் ஒரு பாப்புலரான ஒரு விஷயமாக ரொம்ப காலகட்டம் இருந்திருக்கு. அது ஒரு ரொம்ப பழமையான பிரிட்ஜுங்கனால அதை கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு, கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஒரேவா குரூப்புக்கு அசைன் பண்ணுறாங்க. அந்த சிட்டியோட அந்த அமைப்பு அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் முடித்து இனாகிரேட் பண்ணது 5 முன்னாடி. ஸோ இது டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு ஏற்கனவே சொன்னதுனால அந்த லோக்கல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு, எப்படி நம்ம இப்போ மெரினா பீச்சுக்கு போய் சுற்றி பார்க்குறோம், எல்லாம் போயிட்டு வரோம், இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இங்கே அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இது பெரும்பாலும், குறிப்பாக வந்து இந்த நடுத்தர ஏழை மக்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு பாப்புலர் டெஸ்டினேஷனாக இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பிரிட்ஜி ஓப்பன் பண்ணி 5 சண்டே அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த விபத்து நடக்குது. இது விபத்து நடக்கும்போது ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற கணக்குப்படி ஒரு 400-500 பேர் அந்த பிரிட்ஜில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் எல்லாருமே இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் எடுத்து எடுத்து ஃபேஸ்புக் லைவ் அது இதுன்னு என்னோ சோஷியல் மீடியாவிலலாம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி போட்டுட்ருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸில், ஒரு சில வீடியோவில் நம்மளே பார்க்குறோம், அதில் வந்து சிலர் அந்த பிரிட்ஜு, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதும், அதை ஊஞ்சல் மாதிரி ஒரு பக்கமாக சாயிறது, ஒரு அதை ஒரு பக்கம் கிக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு சில வீடியோகளில் இருந்தது. இதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் இருந்த
அந்த அந்த டென்ஷன் கேபிள் வந்து பிரேக் ஆகி மொத்தமும் அது கீழே விழுது. இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ல மாதிரி 135 இன்னும் ஃபஸ்ட்டு 100 பேர் இருந்தாங்க, அப்புறம் அப்படியே அதோட டெத் டோல் அப்படியே கூடி 141 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. வந்து 47 குழந்தைகளும் உட்பட ஆமாம் வயசானவங்க குழந்தைகள் இது எல்லாமே சேர்த்து 141 பேர் இறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்தவங்க அதில் 177 பேர் வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சம்பவம் நடந்த உடனேவே இமீடியட்டாக நேஷ்னல் டிசாஸ்டிக் ரெஸ்கியூ ஃபோர்ஸ்னு NDRFன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக இந்த நம்ம எங்கெல்லாம் வந்து வெள்ளம் சூழுதோ, புயல் இந்த மாதிரி ஒரு பெருமழை எங்கெல்லாம் இருக்கோ, அந்த மாதிரி நிலச்சரிவு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு இந்த NDRF டீம் போவாங்க. அது மாதிரி ஒரு டீம் இமீடியட்டாக போய் ரெஸ்கியூ டீம் போய் இவங்க அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி தப்பிச்சு கஷ்டம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணாங்க. கிட்டத்தட்ட 177 பேர் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்தில் இறந்ததுக்கு மிடில் இருந்த அந்த பிரிட்ஜி விழுந்ததில் நிறைய பேர் உள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்தவங்க ஒரு சில தண்ணியோட அடிச்சுட்டு போய் இறந்துட்டாங்க. இன்னும் பெரும்பாலான பேர் அந்த நடுவில் அது ரோப்பு ஃபுல்லாக அது கட்டானதுனால இது எல்லாம் வந்து ஒரு பக்கமாக ரெண்டு பக்கமும் அந்த ஸ்விங் பண்ணி மொத்தமாக அப்படி அந்த சைடில் இருந்த அந்த ஹேங் பண்ணக்கூடிய அந்த இதில் போய் இடித்து பாதி பேர் கீழே விழுறாங்க. கீழே விழும்போது கீழே நிறைய கல் பாறை அந்த மாதிரிலாம் இருக்குது, அது மேலெலாம் விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. சார் இப்போ என்னென்னா, மோடி அவர்கள் வந்து உங்களை வந்து மருத்துவமனையில் போய் பார்த்துருக்காங்க, அங்கே பாலத்தையும் போய் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரேவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தோட அந்த ஒரு பலகை வந்து முழுக்க முழுக்க வெள்ளை துணியால் வந்து மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அது ஒரு சர்ச்சையாக இப்போ பேசப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவமனையில் வந்து போய் பார்க்கும்போது இந்த மருத்துவமனை இவர் பார்த்ததுக்கு முன் பார்த்ததுக்கு பின் அப்படின்ற மாதிரி இவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, புது டைல்ஸ்லேருந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து எல்லாமே புதுசாக வேலை செய்கிறாங்க. கரண்ட் அங்கே வந்து தண்ணி கனெக்ஷனே இல்லை, இவர் வரனால அந்த கனெக்ஷன்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு விளம்பரத்துக்காக வேண்டி, திருப்பி அவங்க சொல்லக்கூடியனா விளம்பரத்துக்காக வேண்டி மோடி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அங்கே இறந்தவங்களுக்கான உயிர் அந்த ஒரு மதிப்பு வந்து கொடுக்கப்படவில்லை, அவர் வர்றதுக்காக வேண்டி இது ஒரு ஷோவாக காமிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதை நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம், பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடாக பார்க்கலாம், இல்லை ஆப்டிமிஸ்டிக்காகவும் பார்க்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி இப்போ தமிழகத்தை எடுத்துக்கலாம். இதில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ட்ரிப்ளிகேனில் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளிகேன் ரோடு, ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு, அதாவது ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஐசோஸ் மசூதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இப்போ நீங்கள் போனீங்கன்னாலும் ஒரு பஸ்ஸு போகிற வழி தான் நீங்கள் இருக்கும். அந்த ரோடை நானே அன்றைக்கி தான் பார்த்தேன், கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ரோடா அப்படின்னு தெரிஞ்சுது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஜெயலலிதா அந்த வழியாக வந்தாங்க, ஒரு நிகழ்ச்சியை ஒரு தொடங்கி வைக்கிறதுக்காக அந்த ரோடுக்கு வராங்க. இருக்கிற ஒரு இதுவும் இல்லை, ரோடு புதுசாக ரோடு போடப்பட்டது, எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த ரோடே அவ்வளோ காலியாக அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ இது மாதிரி இந்த சம்பவத்துலேயும் ஒரு இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றதுனால அவசர அவசரமாக சில வேலைகள் நடந்ததுங்கிறது உண்மை, அது இல்லை யாரும் மறுக்க முடியாது. ஈவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்ன மாதிரி டாய்லெட்லாம் ஒருத்தர் அந்த இன்டர்வியூலே சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இது நான் அதாவது டாய்லெட்லாம் பார்த்துட்டு இப்படியாக இருந்தது, நான் ஏற்கனவே இருக்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது, இப்போ இவ்வளோ மாறி இருக்கே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவசர அவசரமாக வர்ணப்பூச்சி பண்ணியிருக்காங்க, அப்புறம் டைல்ஸ் மாற்றிருக்காங்க, ஒரு சில எல்லாம் அவசரவசரமாக நிறைய பெட்ஷீட்லேருந்து எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து மாற்றினாலும் இது எல்லாம் யார் பெனிஃபிட் ஆகப்போகிறது, பப்ளிக் தான். இல்லை சார், இது இந்த வாதம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது குஜராத் மாடல், திராவிட மாடல் அப்படின்னு ஒரு ஒரு போர் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் குஜராத் வந்து இன்றைக்கி அங்கே ஆண்டுட்ருக்காங்க அந்த மாநிலத்தில். அப்போ அவங்க இதெல்லாமே முன்னாடியே சரியாக செஞ்சுருக்கணும்னு தான் இங்கே வாதமே. கரெக்ட். இன்னொன்று, 56 பேர் வந்து அங்கே சிகிச்சை முடித்து போயிட்டாங்க, இருக்கிறது ஒரு 6 பேர், 6 பேர்த்த போய் ஒரு பார்க்குறதுக்காகண்டி இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது அவங்களுடைய கடமை தானே, கவர்மெண்ட் வந்து அங்கே சரியாகவே ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க சரியாக பண்ண முடியல, அதை தான் அவங்க வந்து முன் வைக்கல. நீங்கள் அதாவது அதுதான் சொல்ல வந்துடுறேன், இது வந்து ஹாஸ்பிட்டல் நல்லா மாறிச்சுன்னா மக்களுக்கு நல்ல விஷயந்தான், அதை அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலான பேர் ட்ரீட்மெண்ட் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றது உண்மை, அது அப்படியும் ஒரு விஷயம் நடக்கலாம். இன்னொன்று, பிரைம் மினிஸ்டர் 56 பேரெல்லாம் பார்க்க முடியாது,
அவங்க குறிப்பாக ஒரு 6 பேர் 10 பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் சந்தித்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ இது இன்னொரு விஷயம் வந்து, இப்போது எலெக்ஷன் நடக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சி, ஈவன் காங்கிரஸ் கட்சியில் இப்போ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஜுடிஷியரி ப்ரோபர் பண்ணணும் கண்டிப்பாக, ஒரு கமிஷன் அமைச்சு இதை சரியான இதுக்கான விபத்துக்கான காரணம் என்னன்றதை முழுமையாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் கைது செய்யப்பட்டவங்க 9 பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரேவா குரூப்பில் இருக்கக்கூடிய அதில் இருந்த 2 மேனேஜர்ஸ் ப்ளஸ் அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாருமே தான் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய அந்த ஒரு கவனக்குறைவு சரியா, இன்னொன்று கவனக்குறைவுன்றதை விட அதிகப்படியான மக்களை அதில் பாலத்தில் ஏறி போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டது பெரிய தவறு. இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்கள இந்த ஸ்விங் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு போட்லேயே போகிறீங்க, ஒரு ஒரு இதில் போகும்போது போட்டில் நீங்கள் எழுந்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஈவன் இந்த சமீபத்தில் புலிக்கட்டு லேக்கில் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு சுற்றுலா சவாரி மாதிரி போனாங்க. அதாவது இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு அடி கவுந்துருச்சு, இதே மாதிரி போட்டு கவுந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இறந்து போனாங்க புலிக்கட்டு லேக் கிட்ட. இந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது ரோவர் எக் இதில் எந்தூசியாஸத்தில் நம்மளால் எழுந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்கலாம், இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு தொங்கும் பாலம்னு சொல்கிறாங்க. ஒரு செக்யூரிட்டி கூட வந்து அவங்களை கட்டுப்படுத்தணும். இன்னைக்கு பல இடத்துல நம்ம பார்க்குறோம் சார், பார்த்தா தான் நீங்கள் அப்படி கட்டுப்படுத்தணுங்கிறத விட 500 பேர் 400 பேர் 500 பேர் அலோவ் பண்ணுறதுக்கு பதில் 100 பேர் அலோவ் பண்ணி போய் சுற்றி முடிச்சுட்டு வந்து அப்புறம் அடுத்த 100 அப்படி அலோவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குஜராத்தில் இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னென்னா, மக்கள்கிட்ட இப்போ காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இறந்த எல்லாருக்கும் காயம்பட்டவங்களுக்கும் காம்பன்சேஷன் எவ்வளவுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு இருந்தாலும் இது வந்து ஆம் ஆத்மி கட்சி குஜராத்தில் இப்போ தான் கால் ஊன போகிறாங்க. அவங்க இதை முழுக்க முழுக்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க இதில் வந்து இதில் ஸ்கேம் இருக்குது, உள்ளுக்குள்ளே நிறையா ஊழலில் போனதுனால தான் இந்த இதை சரியான முறையில் பண்ணலை, இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுவோம், உடனே இதுக்கு நாங்கள் ஒரு கமிஷன் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எல்லாமே அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ எலெக்ஷனாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இமீடியட்டாக, இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்தது சண்டே அப்படின்னாலும் 2 நாளில் பிரைம் மினிஸ்டரே வந்து அவரோட சொந்த மாநிலம் அது, அங்கே ஏற்கனவே சிஎம்ஆவும் இருந்தவர், அந்த மாநிலத்துக்குள்ள இந்த ஒரு சம்பவம் அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது ஒரு பெரிய பின்னடைவு தான் பாஜகவுக்கு. எப்படி பின்னடைவுங்கிறத விட இது எப்படி அடுத்த கட்டமாக ப்ளஸ்ஸாக மாற்றுறதுன்ற விஷயம் தான் இப்போ மெயினாக யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஏன்னா இது வந்து நம்ம எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை போட்டி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிப்போச்சு. இது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இவங்க ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு போட்டியாக இருந்ததுனால இதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு புதுமையாக நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் தான் அவர் அந்த ஒரு பெரிய விமான ஒரு கம்பெனியை வந்து அங்கே நான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொடங்கி வச்சு இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 கோடி வர்த்தான ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி இப்போ எல்லாம் என்ன பண்ணாலும் அது எல்லாமே இந்த விபத்து வந்து அதெல்லாம் அப்படியே அமுக்கிடுச்சு, அதை மறைச்சிடுச்சுன்ற ஒரு ஒரு விஷயமும் முன்னெடுத்து பார்க்கணும் சார். இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே குஜராத் மாடல் இனி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்லேயே ஆளும் கட்சியான பிஜேபி இருக்கட்டும், நரேந்திர மோடியே வந்து அங்கே வந்து முதல்வராக இருந்து தான் வந்திருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களே வந்து பிஜேபிக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி? இல்லை, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்துலேயும் திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப் இருக்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அதிமுக இவ்வளவு தொகுதியில் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, ரெண்டுமே திராவிட கட்சிகள். அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ஒரு டீம் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து மொனப்பொலி ஆகிடும், அப்படி பண்ணவே முடியாது. அப்படி இன்னொன்று, அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா,
இவர் நரேந்திர மோடி முதல்வராக இருந்து முதல்வரிலிருந்து அப்புறம் 2014 இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அதுக்கு பின்னால் இப்போ 2014 இப்போ பூபேந்திர பட்டேல் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு குஜராத் மாநிலத்தில். இருந்தாலும் இப்போ பூபேந்திர பட்டேல் வந்து ஆல்மோஸ்ட் 3வது சிஎம் அந்த குஜராத் மாநிலத்தில். அவ்வளோ பேர் மாறிட்டாங்க, ஒரே நபர் அங்கே இல்லை தொடர்ச்சியாக. இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் இப்போ என்ன எதுக்காக இதை பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அவங்க கட்சிக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றது இதெல்லாமே வெளிக்காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, அடுத்த சிஎம் இதே பூபேந்திர பட்டேல் தானா அப்படின்றதையும் அவங்க வெளிப்படையாக இன்னும் சொல்லலை. வேறு ஒரு புது சிஎம்மாக கூட இருக்கலாம், ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா, ஆட்சி பெரும்பான்மை கிடச்சிதுன்னா அவங்க யார் சிஎம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணலை இன்னும். ஆனால் இதே இது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தெளிவில்லாத நிலைமையை கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. இப்போ ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டெல்லியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க, குஜராத்துக்கும் வந்துட்டாங்க. ஆம் ஆத்மி வரப்போகிற அந்த தேர்தல் அதுக்கு வந்து சரியான வந்து ஒரு போட்டி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு? அதுக்கு தான் ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்களே. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நேற்று வந்துடுச்சு இரட்டை இலை சம்பவம், அந்த இது வந்து சின்னம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி டிடிவி தினகரன்ட்ட ஏமாத்தின சுகேஷ் சந்திரசேகர், பெங்களூரை சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் வந்து இப்போ திகார் ஜெயிலில் டெல்லியில் இருக்கார். அவன் வந்து ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட ஓனரை உள்ளே இருக்கிறவரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு 200 கோடி ரூபா பேரம் பேசி அந்த பணத்தை வாங்கி அவங்க மனைவிட்டிருந்து, இவனும் ஜெயிலில் இருக்கான், அந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஓனரும் ஜெயிலில் தான் இருக்கார், அந்த ஓனரை நான் வெளியே எடுத்து கொடுக்குறேன் எனக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஓனரோட மனைவிக்கிட்டேருந்தே 200 கோடி பணம் வாங்கியிருக்கான். இது மட்டும் இல்லாமல் நடிகைகள் ஜாக்குலினாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே வந்து நான் தான் சன் டிவி ஓனர் பையன் அப்படின்றது, அடுத்தது ஒருத்தட்ட வேறு ஒரு கதை சொல்கிறது, இப்படி கதை பண்ணி எல்லாம் சிக்கல் பெரிய இடியாப்ப சிக்கலில் மாட்டின சுகேஷ் சந்திரசேகர் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த ஆம் ஆத்மி கட்சியோட மினிஸ்டர் ஒருத்தருக்கு நான் 10 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சுகேஷ் சந்திரசேகர் சொல்லியிருக்கான். ஒரு அக்யூஸ்டு திகார் ஜெயிலில் இருக்கான், அவன் திடீர்னு இவ்வளோ நாளும் சொல்லாமல் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான காரணம், அப்புறம் அங்கே மணிஷ் சிசோடியா இருக்கட்டும், அவங்களை தொடர்ச்சியாக வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு, அப்புறம் அவங்க வீட்டில் ரெய்டு, அவங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் இது வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடச்சிரும். அது மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் இப்போ தான் ராகுல் காந்தி ஒரு அவர் பெரிய நடைப்பயணம் மேற்கொண்டு போயிட்டுருக்காரு, அது எப்படி போக போகுது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் போகிற இடமெல்லாம் பார்க்கும்போது மக்களோட செல்வாக்கு இருக்கிறதாகவும், அந்த இது ட்ரோன் ஃபுட்டேஜில் அந்தளவுக்கு பாப்புலராக அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு முன் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம், அப்புறம் திடீர்னு அவர் பூனம் கவுர் நடிகையோட கை கோர்த்திருந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் வெளியில் வந்து சில சர்ச்சைகளெல்லாம் கிளப்பி உருவாக்கினாலும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு தரப்பில் அவர் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே புதிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அந்த அவரும் எப்படி இதை கொண்டு போக போகிறாரு அப்படின்ற நிறைய விஷயங்களையும் பார்க்கப்படுது. இதோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து ஆம் ஆத்மி மட்டும் கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியல் ஆப்போனண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு தரப்பில் காங்கிரஸ் கட்சி, நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சாரார், அதாவது பெரும்பான்மையான இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க நிறைய அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய பேசும்போதும் நமக்கு தெரியுது, என்ன தெரிய வருதுன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு புள்ளி வர மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பெரும் புள்ளிகள், பெரும் பணக்காரர்கள், அந்த பிஸ்னஸ்மேனை அவங்க எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலமில் வந்து ஒரு ஜவ்வரிசி இது வந்து அங்கேருந்து வாங்கி கொண்டு போய் அகமதாபாத்துக்கிட்ட ஒரு கம்பெனி அங்கே ஸ்டார்ச் தயாரிக்கிறாங்க,
இந்த தயாரிக்கிறத இங்கே இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இங்கே தான் எல்லாத்தையும் ரா மெட்டீரியல்ஸ் இங்கே தான் உருவாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒரு மொத்தமாக இருக்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஃபார்மர்ஸை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஃபார்மர்ஸ் முக்கியமான அதாவது பிஸ்னஸ்மேன் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மொத்தமாக இவங்கள்ட்டருந்து ப்ரொக்யூர் பண்ணி இதை அங்கே கொண்டு போய் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியில் அதை ஸ்டார்ச்சாக உருவாக்கி அதையே திரும்பி தமிழகத்துக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. அதாவது முன்னாடி நம்ம பார்க்குறோம் எப்படி நம்ம நூலை இங்கே அதாவது பஞ்சு இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போய் அதை நூலாக்கி லண்டனுக்கு கொண்டு போய் அதை நூல் அதை வந்து ஒரு துணியாக்கி திரும்பி அந்த துணியை தமிழகத்துக்கு அதாவது இந்தியாவுக்கே கொண்டு வந்து விற்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழலை திரும்பியும் ஒரு கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக சேலத்தை சேர்ந்த நிறைய ஃபார்மர்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இன்றைக்கும் அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 5 பேர் 6 பேர் மனப்புலியே உடைக்க முடியல யாராலும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்மேன் இருக்கக்கூடிய அதாவது குஜராத்தை சேர்ந்த பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா இவங்க பரவலாக எல்லா மாநிலத்திலையுமே கலந்துருக்காங்க. அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான் நிறைய விஷயம் நடக்குது. கலந்துருக்காங்க, கலக்கப்பட்டு விட்டாங்க. அதாவது இருக்கக்கூடிய பெரிய பெரும் பணக்காரர்களாக மாறிக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் விட்டு கொடுப்பாங்க? அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிது, சப்போர்ட் பேக்கப் இருக்குது. இதே மாதிரி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டாலும் கோவையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் வந்துட்டாங்க. வெள்ளூராக இருக்கட்டும், நம்ம சவுகார்பேட்டாக இருக்கட்டும், சவுகார்பேட்டை ஒரு 20 வருஷமாகவே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி அங்கே குஜராத்தில் நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களும் செய்ய போகிறாங்க. அது ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் சார், இப்போ இந்த வரப்போகிற இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். இந்த ஒரு தொங்கும் பாலம் விஷயமாக இருக்கட்டும், இப்போது சார் இந்த தொங்கும் பாலம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் வந்து விசாரணை வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன செய்வாங்க, அந்த மக்களுக்கு என்ன செய்யப்படும்? ஏன்னா அங்கே வந்து அவங்க ஆட்சியில் வேறு இருக்காங்க, ரொம்ப உற்று நோக்கப்படுது. என்ன அடுத்து? இல்லை, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய ஒரு லம்சம் காம்பன்சேஷன் இருக்கும். அடுத்தது அவங்க ஃபேமிலி மெம்பர் இறந்த நபர்களோட ஃபேமிலியில் யாருக்காவது வேலை கொடுக்கலாம், கவர்மெண்ட் வேலை. இந்த மாதிரி ஒரு அவங்கள இமீடியட்டாக சால்வ் பண்ணக்கூடிய அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ. ஏன்னா இறந்து போன நபர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற 141 பேரில் பெரும்பாலானவர்கள் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, இது எல்லாமே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், மைக்ரெண்ட் லேபரர்ஸும் கூட. அதாவது வெளி மாநிலங்கள், பீகார் உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், நிறைய உத்தரப்பிரதேஷம் ஏற்கனவே பிஜேபி ஆளும் மாநிலம், பீகார் வந்து நிதிஷ்குமார் இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் இங்கே வேலைக்காக இங்கே வந்த இடத்துல இங்கே ஒரு சுற்றி பார்க்கலாம், புதுசாக ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது இந்த விபத்தில் சிக்கி அவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிறைய பேரோட அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு காம் ஒரு பிகஸ்ட் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிஃபோர் அந்த கேஸு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பெருமளவில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது, அது அநேகமாக முடிஞ்சிடும். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.